ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் படத்தெல்லாம் தாண்டி ரஜினியும் அஜித்தும் இப்போ கை கோத்ததுனால விஜய்க்கு ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்றவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் பட்டமும் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. அந்த பட்டத்துக்கு இப்போ வரைக்குமே நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாலுமே காலங்காலமாக இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு வரதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இவரோட மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்ச காலமாக வந்து குறைஞ்சி இருக்கு, அதாவது சூப்பர் ஸ்டாருக்கான இடம் வந்து இன்னொருத்தவர் வர்றதுக்கான இடமா மாறி போச்சு அப்படின்ற அளவுக்கு பேசும் பொருளா மாறி இருக்குங்க நம்ம சூப்பர் ஸ்டாரோட பதவி. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எல்லாருமே தளபதியை தான் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்த சூப்பர் ஸ்டாரை கண்டிப்பா தளபதி தான் வரப்போறாரு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தலை அஜித் வந்து இனிமையான தலைனே கூப்பிடாதீங்க, என்ன வெறும் அஜித்னே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுனால ரசிகர்களும் அவரை வந்து செல்லமா ஏ கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்க. அவரும் வந்து இப்ப சமீப காலமா வந்து நிறைய படங்கள் வந்து பெருமளவில் ஓடாததுனால அவர் வந்து அவர் மற்ற வேலையெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ற மாதிரி ரசிகர்கள்லாம் வந்து அவங்க ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கான ரசிகர் மன்றமும் கிடையாது, எனக்குலாம் ரசிகர் மன்றம் தேவையில்லை, படம் வருதா கொண்டாடுறீங்களா அதோட சரி, இதுக்காக உங்களோட லைஃப் எல்லாம் அழிச்சிக்காதீங்க, வெறும் படம் நடிக்கிற நான் காசு வாங்கிட்டு போறன்ற மாதிரி அவரோட நல்ல விஷயத்தை வந்து நல்ல விதமாக வெளிப்படுத்திருப்பாரு நம்ம அஜித் அவர்கள். இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு விதமாக பேசிக்கிட்டு போனாலுமே இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்ப்பா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தளபதி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தில் கை வச்சதுனால எல்லாருமே காண்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுதுங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இப்போ கொஞ்ச காலமாக மார்க்கெட் குறைஞ்சிருக்கு, கண்டிப்பாக அவரோட கெரியர் வந்து கேள்விக்குறியில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சாங்க. அதாவது தர்பாரா இருக்கட்டும் இல்லை அண்ணாத்தியா இருக்கட்டும், இந்த ரெண்டு படமே ஓடாதனால அது தாண்டி வந்து இப்போ வந்து அவரோட நிறைய படங்கள் வந்து பெருமளவில் வசூல் சாதனை உடைக்கிறது இல்லை, அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுனால அவர் கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் படத்தை வேற யாருக்காக கொடுத்துட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம தலை அஜித் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த விஷயத்திலுமே இன்வால்வ் ஆக மாட்டார், அதாவது சினிமாவில் படம் நடிச்சு கொடுக்குறதோட சரி அதுலேயும் வந்து முடிச்ச உடனே அடுத்த நாளே குதிச்சிருவார் அவரோட வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயமா பேசிக்கிட்டு வந்திருந்தாங்க இருந்தாங்க. இருந்தாலுமே நம்ம தலை அவர்கள்கிட்ட வந்து நிறைய விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ரசிகர்களுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணி தான் ஆகணும், விடாமுயற்சி படமும் வந்து ட்ராப்பே நிற்குது, நீங்கள் வந்து அதான் படம் எடுக்க முடியும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச் நடத்துங்க, ஆடியோ லான்ச்சில் நீங்களும் வந்து கலந்துக்குவாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான மாஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் ரசிகர்களுக்கான எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் சொன்னதுனால அவர் அந்த விஷயத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்காரு. இதனால் என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, கண்டிப்பாக விடாமுயற்சி படத்துக்கு ஏதாவது ஆடியோ லான்ச் வைப்பாங்க, அதில் கண்டிப்பாக வந்து தலை பங்கேற்பார் அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வத்தோட உச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து முழு வீச்சில் நம்ம அஜித் அவர்கள் இறங்குறதுக்கும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் வந்து ரெண்டு படத்துக்கு தயாராகிட்டார், அதாவது அடுத்த வருஷமே ரெண்டு படத்தை இறக்குறோம் தாக்குறோம் தூக்குறோம்னு அவர் ஒரு பக்கம் முடிவில் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து முழு வீச்சில் இறங்குனதுனால நம்ம தளபதி விஜய்க்கு கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுச்சா அப்படின்னு தாங்க பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அவர் இனிமே தான் வருது அரசியல் இறங்கணும், இப்போ யாருமே இல்லாத டைமில் நம்ம வந்து அரசியல் இறங்கிட்டோம்னா நமக்கான பீக் ஹார்ஸ் இந்த டைம் தான், இந்த டைம்ல நம்ம இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நம்ம தளபதி அவர்கள் கண்டிப்பாக அரசியல் இறங்க முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரோட முழு வீச்சும் வந்து இப்போ தளபதி அவர்கள் வந்து ஆட்டம் கொடுக்க வச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். கண்டிப்பாக இவங்களோட முழு வீச்சும் வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து பயப்பட வைக்குமா வைக்காதா, இல்லை இவங்களோட ரெண்டு படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நம்ம தளபதி படத்தை மொத்தமாக அடிச்சு நொறுக்குமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் கூட நினைச்சிருங்க. நான் உங்கள் காமேஷ்.